ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாடர்ன் தமிழச்சி. இன்றைக்கு எங்களோட ஃபேமிலி கெட் டுகெதர் ஃபங்க்ஷன் நடக்குது, அங்கே தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். எந்த ஏரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மதுரையில் தேனூர் அப்படிங்கிற ஒரு வில்லேஜில் தான் நாங்கள் எல்லாருமே மீட் பண்ண போகிறோம். அந்த ஏரியா சுற்றி பார்த்தீங்கன்னா நல்லா க்ரீனிஷாக பச்சை பசேர்னு இருக்கும். இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் செம்ம ஃபன்னாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 கிலோ ரவை 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருந்தாங்க. இப்போ அதை பிழிஞ்சு அதிலிருந்து பால் எடுத்து தான் ரவை ஹல்வா செய்ய போகிறோம். ஸோ அதுக்கான வேலைகள் தான் இப்போ போயிட்டுருக்கு ஸ்டார்டிங்லேயே. இப்போ இந்த ரவை பாலை அளந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி சுகர் வந்து கரெக்டான மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். அதுக்காக தான் இதை அளந்து எடுத்துக்கிறோம். இங்கே பாருங்கள், நம்மளோட தாய் குழந்தைகள்லாம் என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு, குழந்தை குட்டிங்களோட சேர்ந்து பிரியாணிக்கு பூண்டு உரிச்சிட்ருக்குறாங்க. ஓகே, இங்கே ஒரு வேலை நடந்துட்டுருக்கு பாருங்கள். இந்த பாத்திரத்தில் தான் ஹல்வா பண்ண போகிறாங்க. அதுக்கான ஏற்பாடெலாம் எடுத்து வச்சுட்ருக்குறாங்க, அடுப்பு பற்ற வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. வளரும் பிள்ளைகள் தான் ஃபஸ்ட்டு வந்து அடுப்பு பற்ற வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் ஆகாத 2 பொண்ணுங்களை கூப்பிட்டு சாமி கும்பிட்டுட்டு அடுப்பு பற்ற வச்சிட்டோம். இப்போ வந்து அந்த பாத்திரத்தில் நம்ம அளந்து எடுத்துக்கிட்டு அந்த ரவா பாலை ஊற்றியாச்சு. இப்போ இந்த ரவை பால் நல்லா கொதிச்சு திக்காகட்டும், அதுக்குள்ளே கேஸ் அடுப்பில் கேரமலைஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம லேடிஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணுமோ அதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. நம்ம ஜென்ஸ் எல்லாருமே பாருங்கள் என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னு. இவங்க எல்லாருமே வந்துட்டு நம்மளோட ரவா அல்வா பண்ணுறதுக்கு இன்சார்ஜ், எல்லாருமே கொஞ்சம் நேரம் வந்து கலந்து விட்டுட்டு இருந்தாங்க. ரவை பால் நல்லா கெட்டியாயிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம கேரமலைஸ் பண்ணி வச்சதை ஊற்றிட்டு நல்லா திக்கானதும் அடுப்புலேருந்து ஹல்வாவை இறக்கி வச்சிட வேண்டியது தான், அவ்வளோதான் வேலை. அடுத்து பார்த்தீங்கன்னா பெரிய பாத்திரம், 4 கிலோ சிக்கன் பிரியாணி மேக் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கும் பக்கத்தில் இருக்குது 4 கிலோ சிக்கன் கிரேவி செஞ்சிட்ருக்காங்க. ஆல்மோஸ்ட் வந்து வேலை எல்லாமே முடிஞ்சிட்டே வருது. போடு 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 பாத்திரம். சமைச்சிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா மழை தூர ஆரம்பிச்சிடுச்சு. அதனால மேலே வந்து தார் ஷீட் மாதிரி கொஞ்சம் போட்டிருந்தாங்க. ரொம்ப பெரிய மழைலாம் லைட்டாக மழை பெஞ்சது, அவ்வளோதான். கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருந்தது, சில்லுன்னு. நம்மளோட சிக்கன் பிரியாணி வேலை முடிஞ்சது, தம் கட்டி வச்சுட்டாங்க. பக்கத்தில் சிக்கன் கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு அடுப்பு பார்த்தீங்கன்னா இங்கே ரசம் வச்சிட்ருக்காங்க. இதுக்கு முன்னாடி அந்த அடுப்புலையே ஃபிஷ்ஷு வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துட்டாங்க. 8 கிலோ ஃபிஷ் எடுத்திருந்தோம், அதை ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு மீதியை வந்துட்டு குழம்பு வச்சிட்டோம், மீன் குழம்பு. இங்கே பாருங்கள், பயங்கர ரகலையாக போயிட்டுருக்கு. நம்மளோட ஹல்வாவை வந்து டேஸ்ட் பண்ணுறதுக்காக எல்லோரும் ரவுண்ட் கட்டி நின்றுட்டுருக்காங்க. டைம் வந்து 2:00 ஆயிடுச்சு. இப்போ எல்லாருமே லஞ்ச் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். குட்டீஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் இங்கே பாருங்கள், இவங்க தான் வந்துட்டு புது பொண்ணு மாப்பிள்ளை. இப்போ தான் மேரேஜ் ஆகி 2 வீக்ஸ் ஆகுது. இவங்களுக்காக தான் இவ்வளோ பெரிய கெட் டுகெதர் ஃபங்க்ஷன் இப்போது நடந்துட்டுருக்கு. லஞ்ச் எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு 2-வீலரில் தோப்புக்கு கிளம்பிட்டோம். ஃபேமிலியோட தோப்புக்கு போகும்போது செம ஃபன்னாக இருந்தது. மீனான் யாரு? ஹாய் கமிங் எல்லாருமே. ஹாய், என்ன மலை? பனிமலையா? ஹாய்
பைக் இதுக்கு மேல போகாது, இங்கே எல்லா பைக்கையும் நிறுத்திட்டு வயல்வெளியில நடந்து போக ஆரம்பிச்சிட்டோம். கீழே பார்த்து போ, வலிக்கு விழுந்துடாத. நாங்க பைக் நிறுத்தி வச்சிருந்த இடத்துல இருந்து தோப்புக்கு போறதுக்கு கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் அளவு வரும் நடந்து போடணும். அப்படின்னா ட்ரெயின் எல்லாம் தெரியவே இல்ல. அப்படியே அப்படியே ஒரு ஹாய் சொல்லிட்டு போயிருங்க. ஹாய் 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 சொல்லுங்க, ஹாய் சொல்லுங்க. வெறி ஆயிடுச்சு, கடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளவுதான், ஒரு வழியா தோப்ப ரீச் பண்ணிட்டோம். ஆனா வெளிச்சம் தான் கொஞ்சம் கம்மியாயிருச்சு. டைம் பாத்தீங்கன்னா ஒரு 6 o'clock மேல இருக்கும். தோப்புக்கு போயிட்டு பம்ப் செட்ல குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனோம். ஆனா ரொம்ப தூரம் இருந்ததுனால நடந்து போறதுக்கே டிலே ஆயிடுச்சு, ரொம்ப இருட்டாயிடுச்சு. அப்படிங்கறதுனால யாரும் குளிக்கல, ஜஸ்ட் வந்து வீடியோ போட்டோஸ் மட்டும் எடுத்துட்டு கிளம்பிட்டோம். எங்கம்மா கிளம்புறீங்க எல்லாம், ட்ரெயின் விட்டுறீங்களா?